हेलो फ्रेंड्स, वेलकम टू कार्तिक कुकिंग चैनल। இந்த வீடியோல நான் உங்க எல்லாருக்காகவும் ஹைதராபாத் தம் ரால் பிரியாணி தான் செஞ்சு காட்ட போறேன். இந்த ரெசிபியை நான் வந்து புதினா இல்ல மல்லி இல்ல இது எதுவுமே யூஸ் பண்ணாம ரொம்ப சிம்பிளா என்னோட ஸ்டைல்லே செஞ்சிருக்கேன். இந்த ரெசிபி செய்யிறது ரொம்ப ரொம்ப சுலபம். பாத்தீங்கன்னா வெறும் 20 நிமிஷம் தான் ஆகும் செஞ்சு முடிக்கிறதுக்கு. இந்த ரெசிபி செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரால் பிரியாணி செய்யறதுக்கு நான் ஒரு கப் போல பாஸ்மதி ரைஸ் 30 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமா கட் பண்ணிருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி அதே மாதிரி நீளமா கட் பண்ணிருக்கேன். 300 கிராம் போல ரால், 1/2 கப் தயிர், 1 மீடியம் சைஸ் குடமிளகாய் இது ஆப்ஷனல் தான். அதே மாதிரி ஸ்பிரிங் ஆனியன்ஸ் இதுவும் ஆப்ஷனல் தான். 3 டேபிள் ஸ்பூன் போல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா இதை நம்ம ரைஸோட ஆட் பண்ணிக்க போறோம். ஃப்ரை இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா 2 பே லீவ்ஸ், 3 லெந்து 4 ஏலக்காய், 2 லெந்து 3 நட்சத்திர சோம்பு, 1 சின்னமன் ஸ்டிக், 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குடமிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கோரியாண்டர் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள். இதுதான் இந்த பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்ப இதை எப்படி செய்யறது அப்படின்றத வாங்க பாக்கலாம். இப்ப வந்து நான் ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் ரால ஆட் பண்ணிட்டேன், அதோட லெமன் ஜூஸ். அதுக்கப்புறம் நான் தயிரையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் இதை ஃப்ரிட்ஜில் கூல் பண்ண விட்டுருங்க. ஏன்னா அப்போதான் ரால் வந்து இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நான் 2 கப் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா தண்ணி வந்து பாயில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்க போறேன். இப்போ வந்து நான் ஜீராவை ஆட் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இத ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% வரைக்கும் ரைஸ் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரைஸ் வந்து ரொம்ப வெந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் குழஞ்ச மாதிரி இருக்கும், பிரியாணி நல்லா இருக்காது. அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துருக்கேன். அதுல 2 டேபிள் ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்க போறேன். சப்போஸ் உங்ககிட்ட நெய் இல்லைன்னா நீங்க வந்து சாதாரண பட்டர் இல்லாட்டி ஆயில் கூட சேர்த்துக்கலாம், எதுனாலும் ஓகே. மாதிரி நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்க போறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வாசனை போற வரைக்கும் வேகணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்பிரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன்.
இதையும் நல்லா கரண்டி வச்சு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க வெங்காயம் எல்லாம் சூப்பரா வெந்திடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இத நான் ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட போறேன். இப்ப பாருங்க சூப்பரா வெந்திடுச்சு. தக்காளி எல்லாம் பார்த்தாலே தெரியும் நல்ல சாஃப்ட்டா இருக்கு. ஏற்கனவே தனியா எடுத்து வச்சிருக்கிற ரால் மசாலா mix ஆட் பண்ணிக்கிறேன். இத ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதையும் ஒரு கரண்டி வச்சு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறமா இத நான் மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விட போறேன். கரெக்ட்டா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். பாருங்க நல்லா வெந்திருக்கு. ஆனா இது வந்து என்ன கொஞ்சம் வேகணும். என்ன பாத்தீங்கன்னா எனக்கு இது கிரேவியா தான் வேணும், வாட்டர் கன்சிஸ்டன்சியா வேணாம். அதனால நான் என்ன கொஞ்ச நேரம் குக் பண்ண விட போறேன். சோ இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல திக்கா கிரேவியா வந்திருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. சோ நான் இதுல இருந்து ஒரு பாதியை தனியா எடுத்து வச்சுக்க போறேன். மீதி இருக்கிற கிரேவியில கொஞ்சமா ரைஸ் ஆட் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி ரைஸ் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது மேல நான் கொஞ்சம் சாஃப்ரான் ஸ்ப்ரெட் பண்ணிக்க போறேன். சாஃப்ரான் வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும் அப்படின்றதுக்காக நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஃப்ரைட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், பட் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் கொஞ்சமா நெய் சேர்த்துக்க போறேன். மீதி இருக்கிற கிரேவியையும் இதோட ஆட் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பாத்தீங்கன்னா நான் மீதி இருக்கிற எல்லா ரைஸையும் ஆட் பண்ணிக்க போறேன்.
சமையல நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற ஃப்ரைட் ஆனியன்ஸ் அதையும் சேர்த்துக்கறேன். இப்போ மீதி இருக்கிற சாஃப்ரானையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது மேல நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற ஸ்பிரிங் ஆனியன்ஸ் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து டெக்கரேஷனுக்காக தான். இதுக்கு பதிலா நீங்க வந்து கொத்தமல்லி இலையை கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நான் ஸ்டிக் பாத்திரத்துக்கு மேல ஒரு அலுமினியம் ஃபோலியை வச்சு கவர் பண்ணி விட்டுக்கிறேன். அலுமினியம் ஃபோலியேவால நல்லா கவர் பண்ணதுக்கு அப்புறமா இத ஒரு மூடி போட்டு நல்லா க்ளோஸா மூடி விட போறேன். அதுக்கு அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அலுமினியம் ஃபோலியே எல்லாத்தையும் நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கறேன். இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ரைஸ் வந்து இதிலே நல்லா வெந்துடும். உங்க फ्रेंड्स கரெக்ட்டா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓபன் பண்ணி காட்றேன் என்னோட ஸ்டைல் பிரியாணி வந்து எப்படி வந்திருக்குன்னு. வாசனையே சூப்பரா இருக்கு फ्रेंड्स. சொன்னா நம்ப மாட்டீங்க. கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கே தெரியும் நான் சொல்றது எவ்வளவு உண்மைன்னு. பார்க்கவே அவ்ளோ கலர்ஃபுல்லா அவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க. எல்லா கலரும் mix ஆகி சூப்பரா வந்திருக்கு. இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்ல எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பிரியாணி இந்த ஹைதராபாத் தம் பிரியாணி வந்து என்னோட ஸ்டைல்ல நான் செஞ்சிருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.